வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்து கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549644. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. அவங்களை ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். இப்ப இருக்க காலகட்டத்துல வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, பெரிய பெரிய நோய்களை தாண்டி சின்ன சின்ன காய்ச்சல்கள் வரும்போது இது என்ன விதமான காய்ச்சலா இருக்கும், டெங்குவா இருக்குமா, இல்லைன்னா வந்துட்டு பண்டு காய்ச்சலா இருக்குமா, வேற ஏதாவது புது பெயர்களுக்கு காய்ச்சலா இருக்குமான்ற பயம் இருக்கு. இந்த பயம் வந்துட்டு குழந்தைகள்ல இருந்து எல்லா கிளாஸ் பீப்புளுக்குமே இருக்கக்கூடிய ஒரு பயமா இருக்குன்னு சொல்லலாம். சோ இது மாதிரியான காய்ச்சல் வராம எப்படி வந்து தற்காத்துக்கலாம் மேம்? ஓகே, இப்போ டெங்கு காய்ச்சல் அப்படின்றது இப்போ நமக்கு எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் மாதிரி வந்துருச்சு. அதனால டெங்கு ஃபீவர் சொல்லிட்டு இருக்கோம். மற்றபடி எல்லா விதமான வைரஸ் ஃபீவரும் வந்து நமக்கு உடல்ல வந்து ஒரு வித மாற்றத்தை ஏற்படுத்தும். குறிப்பா வந்து இந்த டெங்கு ஃபீவர்னால எதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே வந்து உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா அலட்சியம். இப்போ வந்து காமனா வந்து ஒரு ஃபீவர் வருது அப்படின்னு சொன்னாலே நம்ம இமீடியட்டா வந்து ஒரு மருத்துவர் அணுகணும். அப்படி இல்லைனா வந்து இப்போ நாங்கள் வந்து எல்லாருக்குமே சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, நிலவேம்பு கஷாயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன செய்யும் அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான வைரஸையும் வந்து ஈஸியாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். அந்த நோயோட தாக்கத்தை வந்து தானாகவே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த டெங்கு ஃபீவர் இந்த காலகட்டத்தில் மக்கள் எல்லாமே வந்து இப்போ பயந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம், ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாருமே கேட்பாங்க என்ன விதமான டிப்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ டெங்கு ஃபீவர்னா என்ன அப்படின்னா, ஒரு வித ஏடிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு விதமான ஒரு கொசு வந்து நம்மளை கடிக்கும் பொழுது அந்த வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த தட்டணுக்கள் சொல்லக்கூடிய அந்த பிளேட்லெட்ஸ் கவுண்ட் அது வந்து நார்மலாக வந்து 1 lakh to 4 lakhs வரையும் இருக்கணும். பட் இந்த வைரஸ் வந்து ஒன்ஸ் நமக்கு பிளட்ல சர்க்குலேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த வைரஸ் என்ன பண்ணால் டைரெக்டாக போயிட்டு அந்த பிளேட்லெட்டை வந்து கம்மி பண்ணிடும். ஸோ எப்போ வந்து பிலோ 1 lakhக்கு கம்மியாக போகும்பொழுது என்ன ஆகும்னா, பேஷண்ட்ஸ்க்கு வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பிளேட்லெட் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து உடலில் வந்து ரத்தம் வந்து உறையிறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ அந்த பிளேட்லெட்ஸ் கம்மியாகும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ரத்தம் உறையாமல் ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும். மூக்கில் வந்து ப்ளீடிங் வரும், ஈரல் கம்ஸில் வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடும், நுரையீரலில் ப்ளீடிங் ஏற்படும், வயிற்றில் அந்த மாதிரி மோஷன் போனாங்கன்னா அவங்களுக்கு மோஷனோடு சேர்ந்து ப்ளீடிங்கும் போகிறது பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3rd to 4th stage தான். இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒரு காய்ச்சல் அப்படின்னு வந்துட்டாலே இமீடியட்டாக போய் டாக்டர் அணுகுனாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அல்லது நிலவேம்பு கஷாயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். அதாவது நம்ம இனிஷியல் ஸ்டேட்டஸ்லேயே வந்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே வந்து மருந்துகள் எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய இந்த உயிரிழப்புலாம் ஏற்படுறத நம்ம காப்பாற்றிக்கலாம். இப்போ மெயினாக வந்து இந்த நிலவேம்பு கஷாயம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டாக போயிட்டு இந்த வைரஸை வந்து அது அழிக்குது. இது வந்து ரிசர்ச் பண்ணி ப்ரூஃபே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிலவேம்பு அதாவது நிலவேம்பு கஷாயத்தினால மட்டும்தான் இந்த டைப் ஆஃப் வைரஸை வந்து அழிக்க முடியும் அப்படின்னு ப்ரூஃப் இருக்குது. ஸோ அதனால ஆரம்ப காலத்திலேயே அது எந்த விதமான ஜுரமாக இருந்தாலும் சரி, ஆரம்ப காலத்திலேயே ஜுரம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னாலே நிலவேம்பு கஷாயம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, ஓகே, இது வந்து ஒரு 2 days பார்த்தீங்கன்னா வெறும் காய்ச்சல் மட்டும்தான் எல்லாருக்குமே வந்து தெரியும். 3rd day தான் என்ன ஆகும், அந்த வைரஸோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கலன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ளீடிங்லாம் வர ஆரம்பிக்கும், வயிற்று வலிகள் அதிகமாக ஏற்படும், தலைவலி வந்து ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்கும், மயக்கம் வாந்தி இதெல்லாமே ஏற்படும். அப்போ 3rd stage வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நவீன மருத்துவத்தில் இந்த பிளட் டிரான்ஸ்மிஷன் சொல்லக்கூடிய அந்த IV ஃப்ளூயிட்ஸ் பிளட் டிரான்ஸ்மிஷன் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ இது வந்து ஆரம்ப காலத்திலே வந்து பார்க்கணுங்கிறதா நாங்கள் மக்களிடையே எல்லாமே சொல்லிகிட்டே இருக்குது. இப்போ ஒன்ஸ் வந்து இந்த பிளேட்லெட் கவுண்ட்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு, அதுக்கு வந்து நம்ம இயற்கை மருத்துவத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆடாதோட இலைச்சாறு, அதுக்கப்புறம் வந்து பப்பாளி இலைச்சாறு. ஆடாதோட இலைச்சாறு வந்து 30 ml எடுத்துக்கலாம், பப்பாளி இலைச்சாறு 30 ml. இது ரெண்டுமே வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டே வந்தாங்க, இல்லைனா ஒரு ஆஃப்டர் லஞ்ச் கூட எடுத்துக்கலாம். நமக்கு வந்து 2 hours once வந்து இந்த கஷாயம் வந்து
ஒரு 30 ml இல்ல 15-20 ml வந்து ஒரு கேப் விட்டு ஒரு 2 hours ஒன்ஸ் கேப் விட்டு அன்னைக்கு ஃபுல்லா எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா பிளேட்லெட்ஸ் கவுண்ட்ஸ் வந்து நார்மலாவே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பிளஸ் இந்த நிலவேம்பு கஷாயம் குடிக்கும் போது அந்த வைரஸோட தாக்கம் வந்து தானாவே குறைஞ்சிரும். ஸோ நமக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவை, அந்த வைரஸை வந்து சாகடிக்கணும், அடுத்து நம்ம இந்த பிளேட்லெட்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். இது ரெண்டுத்துக்குமே இந்த மூணு மூலிகையும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிலவேம்பு அப்படிங்கிறது வெறும் நிலவேம்பு மட்டும் கிடையாது, அந்த நிலவேம்பு குடிநீரில் நிறைய மூலிகை 9 வகையான மூலிகைகள் சேர்ந்திருக்கு. சுக்கு, மிளகு, பற்படாகம், கோரைக்கிழங்கு, சந்தனத்தூள், இந்த மாதிரியான முக்கியமான மூலிகைகள்லாம் அதில் இருக்குது. அது வந்து வைரஸோட தாக்கத்தை வந்து நமக்கு குறைக்கும். ஸோ இப்போ காய்ச்சல் அப்படின்னு வந்துட்டால் யாரும் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எந்த விதமான காய்ச்சல் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணாமல் நிலவேம்பு கஷாயம் மட்டும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு காய்ச்சல்லேருந்து வெளியில் வந்துடலாம். பெரியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா 60 ml வந்து வாரத்தில் 2 முறை எடுத்துக்கோங்க. குழந்தைகள் ஒரு 10-15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு 15 ml வந்து வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த வைரஸ் வந்து உங்கள் உடம்புல இருந்தாலுமே தானாக வந்து உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும், நோயும் வராமல் காப்பாற்றிக்கலாம். ஓகே, இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு ரொம்ப அவசியமா எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஜுரம் வர மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கு, இல்லைனா உங்கள் வீட்டில் ஆல்ரெடி யாருக்காவது ஜுரம் வந்திருக்குன்னா உடனே நீங்கள் நிலவேம்பு கஷாயம் எடுக்க வேண்டியது ஒரு முறையான விஷயமா இருக்கும். அது எந்த ml எடுக்கணும், எந்த அளவுகோல் எடுக்கணும், எந்தெந்த காலகட்டத்தில் எடுக்கலாம்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜுரம் வந்துருச்சு, ஜுரம் வந்த பிறகு கொஞ்சம் அனிமீக்கா இருக்க மாதிரி தோன்றதுனா அதை தாண்டி வேற என்னென்ன கஷாயங்கள் எடுக்கலான்றதும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. இன்னும் பல விஷயங்களுக்கு எடுத்துக்கலாம். அப்ப நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? ஓகே விக்னேஷ், இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசு? ஓகே, பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். ஒரு 3 வருஷமாக இந்த ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி இருக்குங்க, நம்ம உடம்பு ஃபுல்லா ஒரு மாதிரி புள்ளி புள்ளியா வருது, அது டேப்லெட் எடுத்தோம்னா அந்த நேரத்துல சரியா இருக்கு. ஓகே, புள்ளி புள்ளியா வெள்ளை நிறத்துல இருக்குங்களா, கருப்பு நிறத்துல இருக்குங்களா? கருப்பு நிறத்துல தான் வருது மேடம். ஓகே, அரிப்பு இருக்குங்களா? அரிப்பு இருக்கு மேடம். ஓகே சார், தோல் மாதிரி வருதுங்களா? ஆமா, அப்படிதான் வருது மேடம், சுருங்கனா இதே ஆகுது. ஓகே, என்ன ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ? அலோபதியில தான் எடுத்துட்டு இருக்கேன் மேடம். மலச்சிக்கல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாலே உடம்புல வந்து எல்லா விதமான வியாதிகளும் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். நீங்க நைட் என்ன பண்ணுங்க, நாட்டு மருந்து கடையில வந்து ஜாதிக்காய் அப்படின்னு கிடைக்கும், அந்த ஜாதிக்காய் வந்து நல்லா பொடி பண்ணிட்டு 1/4 ஸ்பூன் மட்டும் எடுங்க. அடுத்த நாள் வந்து மோஷன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து மோஷன் வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து 1/2 தேக்கரண்டியா எடுத்துக்கலாம், வெந்நீர்ல எடுத்துக்கோங்க. இந்த ஜாதிக்காய் வந்து குடலில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளையும் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். இது கூட வந்து நீங்க உங்களுக்கு சுகர் இருக்குங்களா? ஓகே, இந்த ஆப்பிள் வந்து நீங்க டெய்லி வந்து வெறும் வயிற்றுல வந்து நல்ல மென்னு, அதுவும் குறிப்பா வந்து இந்த மாவு ஆப்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பித்த பையிலிருந்து எல்லா விதமான உறுப்புகளையும் இருக்க கழிவுகளும் வந்து வெளியேற்றும். ஸோ அந்த ஆப்பிள் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கும் வந்து ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க, நெக்ஸ்ட் டே வந்து மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக கிளென்ஸ் ஆகும். இது கூட வந்து கருஞ்சீரகம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அது வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெய் குழச்சி பேக் மாதிரி எக்ஸ்டர்னலாக போட்டுக்கோங்க. நாட்டு மருந்து கடையிலேயே பரங்கிப்பட்டை சூரணம் அப்படி பரங்கிப்பட்டைங்கிற மூலிகை, அதை நீங்கள் பொடி பண்ணிட்டு 1 தேக்கரண்டி வெந்நீரில் வந்து எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த தோல் உதிர பிரச்சனைகள் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். தோல் வியாதிகளுக்கு மூலிகை மருந்துகள் மட்டும்னால மட்டும்தான் உங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும். எங்கள் ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் இந்த சோரியாசிஸ், இந்த எக்ஸிமா, மற்ற விதமான எல்லா தோல் வியாதிகளுக்கும் 3 மாத காலத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பர்மனன்ட் ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு உங்கள் பாடியை கிளென்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்கு எக்ஸ்டர்னலாக வந்து குளியல் பொடி மட்டுமே யூஸ் பண்ணால் போதும். நீங்கள் இந்த நான் சொன்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சப்சைட் ஆகலை அப்படின்னு சொன்னால் எங்கள் மருத்துவமனை வந்து அணுகுங்க. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் மகேஸ்வரி. எங்கிருந்து மகேஸ்வரி கால் பண்றீங்க? திருச்செந்தூர்ல இருந்து கால் பண்றேன் மேம். ஓகேம்மா, யாருக்காகமா கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? தம்பி காண்டி கேட்கணும் மேம், தம்பிக்கு 6 வயசு ஆகுது. ஓகேம்மா, பேசுங்க. ஃபீவர்,
ஃபீவர் இருக்கு மேம், சளி ஓவரா இருக்கு. சரிங்கம்மா, எத்தனை நாளா இருக்கு காய்ச்சல்? மேம் இப்படி ஒரு ஒரு மாசமா இருக்கு மேம், விட்டு விட்டு வருது. நைட் ஆனா ஃபீவர் அதிகமாயிருக்கு. சரிங்கம்மா, ரத்த பரிசோதனை செய்து பாத்தீங்களா? இல்ல மேம், பிளட் டெஸ்ட் எடுத்து பாக்கல. ஏதாவது ஒரு வாரம் சரியாயிருக்குன்னா மறுபடியும் வந்துருது. நைட் தான் ஃபீவர் ரொம்ப ஓவரா இருக்கு. சரிங்கம்மா, ஸ்கின் வந்து கலர் மாறி இருக்கா? சிகப்பு நிறத்துல புள்ளி புள்ளியா வந்திருக்குங்களா? இல்ல மேம், கால் தான் வீங்கிருக்கு. ஓகேம்மா, நீங்கள் கண்டிப்பாக குழந்தைய அழைச்சிட்டு போய் நீங்கள் உடனே பக்கத்தில் இருக்க மருத்துவமனையை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இந்த மாதிரி இப்போ நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி காய்ச்சல்னா ஃபர்ஸ்ட் டேவே வந்து இந்த காலகட்டத்தில் மருத்துவம் மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு மாத காலம் வரையும் விட்டு வச்சுருக்கீங்க, குழந்தைக்கு அது மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் இமீடியட்டாக உங்கள் வீட்டில் அருகையில் இருக்கக்கூடிய மருத்துவமனை போய் பாருங்கள். நிலவேம்பு கஷாயம் மட்டும், குழந்தையோட உடல் எடை எவ்வளோ இருக்குன்னு தெரியுங்களா? நிலவேம்பு கஷாயம் மட்டும் ஒரு 10 ml மட்டும் கொடுங்க குழந்தைக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரெண்டு வேளை கொடுத்துட்டே வாங்க. தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு 2 liters வந்து குழந்தைக்கு கொடுங்க. நீங்க பக்கத்துல இருக்கிற மருத்துவமனை போய் கண்டிப்பா பாருங்கம்மா. நன்றி. ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியா அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் மதுமிதா மேம், விழுப்புரத்துல கால் பண்றேன். ஓகேம்மா, இப்ப யாருக்காக மா கேட்டறிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்க வயசு என்னமா? 22 மேம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேம், எனக்கு வந்து சளி கொஞ்சம் அதிகமா இருக்கு மேம். காலையில டைம்ல அதிகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணியில கை வச்சாலும் இல்ல தலை குளிச்சாலும் உடனே சளி பிடிச்சிருக்கு மேம். ஓகேம்மா, எத்தனை வருஷமா இருக்கு இது மாதிரி? அது ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் மேம் இருந்துச்சு, இப்போ ஒரு 6 months அதிகமா இருக்கு. ஓகேம்மா, ஸ்கல்ல வந்து எக்ஸ்ரே எதை எடுத்து பாத்தீங்களா? தலைப்பகுதியில இல்ல மேம், எக்ஸ்ரே எதுவும் எடுக்கல. ஓகே, மூக்கு அடைப்பு ஏற்பட்டிருக்கா? தொண்டை வலி இருக்கா? இருக்கு மேம், த்ரோட் பெயின் இருக்கு, காது வலி இருக்கு மேம். ஓகேம்மா, இது வந்து உங்களுக்கு சைனசைட்டிஸ் ஓட இனிஷியல் ஸ்டேட்டஸா இருக்கலாம். நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, வாரத்துல ஒரு முறை வந்து உங்களுக்கு இந்த நோயோட தாக்கம் இருக்கோ இல்லையோ வராம தடுக்கிறதுக்கு வேது பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வாரத்துல ஒரு நாள் வந்து மூலிகை இலைகள் கிடைச்சதுன்னா, நொச்சி இலை, தும்ப இலை, யூக்கலிப்டஸ் இலை, இதெல்லாமே உங்களுக்கு கிடைச்சதுன்னா தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு வாரத்துல ஒரு நாள் வந்து வேது பிடிச்சிங்கன்னு சொன்னா தலையில இருக்கக்கூடிய எல்லா நீர்களும் வந்து வேர்வை வழியா வெளியில வந்துடும். இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராம பாத்துக்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க, பூண்டு வந்து ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க, நல்லா நசுக்கி அதோட சாறு வந்து எடுத்துக்கிட்டு அது கூட 8 ml வந்து தேன் கலந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து நீங்க எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு சப்போஸ் வயிறு எரியற மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா வெந்நீர்ல வந்து டைல்யூட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். தேனோட அளவு வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு குறிப்பா வந்து மலை தேன் கிடைச்சதுன்னா, சுத்தமான மலை தேன் கிடைச்சதுன்னா உங்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இந்த ப்ராப்ளம் வந்து படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். பிளஸ் எங்க ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல அந்த மூக்கு அடைப்பு, அதை நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு வந்து நசியம் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 3-4 times எடுத்தீங்கன்னா அந்த நேசல் பாலிப் வந்து நல்லா ஷ்ரிங்கன் ஆகி உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து மறுபடியும் வராமல் பார்த்துக்கலாம். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குமா. கூட வந்து இந்த நிலவேம்பு கஷாயம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், இம்யூனிட்டி பவர் வந்து டெவலப் ஆகும், இந்த வைரஸ் அண்ட் பாக்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்து உடம்புலேருந்து வெளியில் நீங்கும். உங்களுக்கு வந்து ஒரு வீக்லி வந்து ஒரு 2 times மட்டும் நீங்கள் நிலவேம்பு கஷாயம் எடுத்துக்கிட்டே வாங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம், இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இன்னைக்கு சளி மற்றும் ஜுரங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, டிவி பார்த்து பேசாதீங்க, ஃபோனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்கள் பேர் என்ன? நான் மரப்பாளையிலேருந்து கூப்பிட்றேன் மேடம். உங்கள் பேர் சார்? பனிகாலத்துல ரொம்ப இருக்கு. ஓகே, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ?
இப்போதைக்கு நாங்க வந்து இந்த பஃப் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். சரி ஓகே சார். கொஞ்சம் சளி உள்ள அப்படியே அடைஞ்சி இருக்கு, அந்த வெளியில வராம இருக்கு. ஓகே சார். உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டா இருக்க மாதிரி இருக்குங்களா? உடம்பு வந்து ஹீட் பாட்டியா இருக்கு மேடம். ஓகே சார். உடல்ல வந்து ரொம்ப உஷ்ணம் அதிகமா இருந்தாலும் சளி தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும், நிரந்தரமா வந்து உங்களுக்கு கியூர் கிடைக்காது. நீங்க வந்து பயப்படாம வாரத்துல ஒரு நாள் தேங்காய் எண்ணெய் மட்டும் லைட்டா ஹீட் பண்ணிட்டு 10 நிமிஷம் மட்டும் உச்சியில வச்சுட்டு வெந்நீர்ல தலை குளிங்க. அன்னைக்கு பகல் ஃபுல்லா வந்து எளிதில் சீரணமாகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கோங்க, பகல் தூக்கம் தவிர்த்திடுங்க. இது வந்து கண்டிப்பா நீங்க வாரத்துல ஒரு நாள் எடுக்கணும். இப்போ சளி பிடிச்சிருக்கு, சைனசைட்டிஸ் இருக்கு, வீசிங் இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாமே தலை குளிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே பயப்படுவாங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். கண்டிப்பா வந்து வாரத்துல ஒரு நாள் வந்து எண்ணெய் வந்து ஒரு 5 to 10 ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். இது கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். பயப்படாம வாரத்துல ஒரு நாள் தலை குளிங்க. உங்களுக்கு வந்து இப்ப நான் சொல்ற அந்த ஒரு பொடி மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு 15 days நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, பேரரத்தை இது எல்லாமே வந்து உங்களுக்கு 5-5 gram வந்து பொடி பண்ணிட்டு உங்களுக்கு நொச்சி இலை கிடைச்சதுன்னா அந்த கஷாயம் மாதிரி போட்டு எடுக்கணும். ஒரு 15 இலைகள் வந்து தண்ணியில் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 1 டம்ளராக கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த கஷாயத்தோட இந்த பொடியை வந்து சேர்த்துட்டு நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 15 days வந்து உங்களுக்கு சளி எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். இதுவும் உங்களுக்கு சரியாகலைன்னா எங்கள் ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கள், 3 மாத காலத்திலே உங்களுக்கு தீர்வு கொடுப்போம். இந்த மாதிரி ஜுரங்கள் வந்த பிறகு என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கலான்றது பல கன்ஃபியூஷன் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ கொஞ்சம் ஆரோக்கியமா எடுத்துக்கணுமா, ஹெவியா எடுத்துக்கணுமா, ரொம்ப லைட் ஃபுட் எடுத்துக்கலாமான்னு பல விதமான கேள்விகள் பேஷண்ட்ஸ் மத்தியில் இருக்கு. என்ன உணவு எடுத்துக்கிறது கரெக்டான விஷயமா இருக்கும்? ஓகே, இப்போ வந்து காய்ச்சல் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் வந்து செயலிழந்து தான் காணப்படும். அதாவது ரொம்ப வந்து ஸ்லோ ப்ராசஸ்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லங்கனம் பரம ஔஷதம். அதாவது என்ன அர்த்தம்னா, நமக்கு பட்டினியே வந்து ஒரு பெரிய மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒன்ஸ் வந்து காய்ச்சல் நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் வயிறை வந்து நல்லா எம்டியாக காய போட்டு எந்த உணவும் எடுக்காமல் இருந்தாலே தானாகவே வந்து ஜுரம் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்து வாந்தி, லூஸ் மோஷன் இது மாதிரி ஏற்பட்டுருச்சு, இல்லை ஒரு சிலர் வந்து டயபெட்டிக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உணவு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒன்ஸ் வந்து ஃபீவர்னாலே எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் குறிப்பாக வந்து ஆவியில் வேக வச்ச உணவுகள் எடுக்கணும் கண்டிப்பாக. இப்போ வந்து பச்சரிசியில் வந்து நொய் மாதிரி பண்ணி கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது ரொம்ப திடமான பொருள் இல்லாமல் திரவமான பொருளும் இல்லாமல் ஒரு மாதிரி செமி சாலிடான ஃபுட்டை எடுக்கணும். அது கூட வந்து ஒரு 3 to 4 liters வந்து கண்டிப்பாக வந்து தண்ணி வந்து குடிக்கணும். அப்போ தான் டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்க முடியும். இப்போ வந்து ஒன்ஸ் வந்து நமக்கு இந்த காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்டர்னலாக வந்து நமக்கு ஒரு ஒரு நார்மலான ஒரு வாட்டரில் ஒரு டவல் பாத் மாதிரி எடுக்கலாம். அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து நார்மலாக குறைய ஆரம்பிச்சிடும். இல்லை ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா ஐஸ் கட்டிகள் போட்டு ஒரு திக்கான டர்க்கி டவலையும் நம்ம ஒத்தடம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த டெங்கு காய்ச்சல் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான். அந்த ஜுரத்தோட வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து குறைக்கிறதுக்கு மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் போதும். ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நோயோட தாக்கம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ எளிதில் சீரணமாகக்கூடிய உணவுகள் ப்ளஸ் வந்து இந்த இளநீர்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். இளநீர் ஃப்ரூட்ஸில் வந்து ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பழங்கள்லாம் வந்து பொதுவாக கடித்து சாப்பிட சொல்லுவோம். இப்போது ஜீரண சக்தி கம்மியாக இருக்கிறதுனால ஜூஸ் மாதிரி திரவமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். நான் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிறேன். ஓகே, உங்கள் பெயர்? என் பேர் சத்யா. ஓகே சத்யா, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்க போகிறோம். உங்கள் வயசு? என் வயசு 27. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள் சத்யா. டாக்டர், எனக்கு வெள்ளை அதிகமாக போயிட்டுருக்கு. ஓகேம்மா, எப்போல்லாம் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது? இல்லை, ரெகுலராக ஒரு டெலிவரி 2வது குழந்தை டெலிவரி ஆனதுலேருந்து ஒரு 3 வருஷமாக ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஓகேம்மா. அடிவயிறெல்லாம் ரொம்ப வலி குடிக்குது, உடல் உறுப்பு வந்து ரொம்ப அப்படியே எரியுது.
ஓகே, இடுப்பு வலி இருக்குங்களா? ஆ, இடுப்பு வலியும் இருக்கு. ஓகே, உடல் எடை குறைஞ்ச மாதிரி இருக்கா? உடல் எடையெல்லாம் குறையல. ஓகேம்மா, உங்களுக்கு வந்து வாதை விட ஏற்படுற மாதிரியே இந்த ஒயிட் டிஸ்சார்ஜும் இருக்குங்களா? ஆமாம். ஓகேம்மா, எதனால் நான் வந்து கேட்குறேன்னா, இப்போ வந்து பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து வெள்ளைப்படுறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயம் தான். மற்ற நாட்கள்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈரத்தன்மை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு நார்மலான விஷயம். நிறைய பேர் வந்து வெள்ளை சுத்தமாக வந்து படவே கூடாது, அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து தெரியாமல் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு தவறான விஷயம். ஸோ நமக்கு அந்த வெள்ளைப்படுறது வந்து நோய் கிருமியோட தாக்கம் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த வெள்ளை படுறது வந்து கலர் வந்து எப்படி இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ப்ரௌனிஷ் கலராக இருக்கும், ஒரு சிலர் வந்து ஒரு மாதிரி த்ரெட்டு மாதிரி வருது அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து ப்ளீடிங் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே, அது வந்து கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வர மாதிரியே நமக்கு இந்த வெள்ளைப்படுறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னால் மட்டும்தான் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும். இப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணுமா. வெள்ளைப்படுறதுக்கு மெயின் காரணம் உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி வந்து தலை குளிங்க, ஹீட் குறைய குறைய வந்து இந்த பிரச்சனைகளும் சரியாகும். அடுத்து வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் மறுபடியும் இந்த ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல அரிப்பு இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னா ஒரு முறை சுகர் மட்டும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பாதை எரிச்சல் ஏதாவது இருக்கா? ஓகே, சுகர் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் வந்து இன்ஃபெக்ஷன், ஏன்னா ஒரு வருஷமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு ஒரு மூலிகை கிடைக்கும், அது வந்து பொடி பண்ணி 1 கிராம் வந்து 3 வேளை எடுத்துக்கிட்டு வாங்க. காலை மதியம் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் வெந்நீரில் 1/2 டம்ளர் எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். கூட வந்து வெண்பூஷணி வந்து உங்களுக்கு சமையலில் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கிட்டீங்க, வாரத்தில் ஒரு 3 நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். நிகழ்ச்சியில் இன்னைக்கு டெங்கு ஃபீவரை பற்றி பேசிட்டு இருக்கோம். அதை தாண்டி நிறைய விஷயங்கள், பல பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் டெங்குவை பற்றி. இந்த சீசன் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ஸில் கூட டெங்கு ஃபீவர் வந்தவங்க சொல்லக்கூடிய விஷயம், எனக்கு நல்லா ஆரோக்கியமாக தான் இருந்தேன், டெங்கு ஃபீவர் வந்துட்டு போயிட்ட பிறகு எனக்கு மூட்டு மூட்டு வலிக்குது பயங்கரமாக, கைகால் வலிகள் இருக்குது, அதுக்கப்புறம் தான் எனக்கு மூட்டு வலினா என்னென்ன தெரிஞ்சிச்சுன்னு பல பேர் சொல்கிறது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது மித்தா உண்மையா மேம்? கண்டிப்பாக இந்த வைரஸ் வந்து உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும், மெயினாக வந்து தசைகளை போய் வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது போன்ஸையும் வந்து தாக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த ப்ராப்ளம் வரும். இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே நிலவேம்பு கஷாயம் வந்து வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னு சொன்னால் இது ஒரு பெயின் கில்லராகவும் ஆக்ட் பண்ணும். ப்ளஸ் வந்து அந்த ரிமைனிங் அந்த வைரஸ், நமக்கு என்ன தான் ப்ளட் டெஸ்ட் எடுத்து நெகட்டிவ் அப்படின்னு இருந்தாலும் பிளட்டில் வந்து அதுக்கு அந்த வைரஸ் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த சிம்டம்ஸும் வந்து அவங்களுக்கு சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதாவது லாங் டேர்மாக அதை தொடர்ந்து வந்து நிலவேம்பு கஷாயம் எடுக்காமல், டெய்லி பேசிஸில் எடுக்காமல், வாரத்தில் 1 நாள் 2 நாள் 60 ml வெயிட் பேஸ் பண்ணி அவங்க 30 ல் இருந்து 60 ml எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த நோயோட தாக்கம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அதில் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் எக்ஸ்டர்னலாக வந்து ஒத்தடம் வந்து கொடுக்கலாம். ஒரு 1/2 hour வந்து சுடுதண்ணியில் கல்லுப்பு போட்டு ஒத்தடம் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வர்ம சிகிச்சை பண்ணலாம். அதாவது வீட்லேயே வந்து ஆயில், தேங்காய் எண்ணெயில் பூங்கற்பூரம் போட்டு எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு லூப்ரிகேஷன் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மைல்டாக ஒரு ப்ரெஷர் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சர்க்குலேஷன் நார்மலாக ஆரம்பிச்சிடும். இந்த நிலவேம்பு கஷாயமே வந்து கண்டினியூவாக எடுத்துக்கிட்டே வந்தாங்க வீக்லி 2x அப்படின்னா நல்லா வந்து பெஸ்ட்டு ரெமடியாக இருக்கும். தொடர்ந்து வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, இந்த ஒரு மருந்தே வந்து போதுமானது. ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் செல்வி. எங்கேருந்து செல்வி கால் பண்ணுறீங்க? பெங்களூர்லேருந்து கூப்பிட்றேங்க மேம். ஓகே செல்வி, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு சைனஸ் இருக்குது, அது கேட்கணும் மேம். உங்கள் வயசு? என் வயசு வந்து 22 ஆகுது. ஓகேம்மா, பேசலாம். வணக்கம் செல்வி. வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவலி பயங்கரமா இருக்குது. ஓகே, சோ ஹெட்ஏக் இருக்கு, பிளஸ் அது கோல்ட் வரும், மூக்குல தும்பல் ஜாஸ்தி வருது, அந்த மாதிரி ஆயிருக்கு.
எனக்கு கீழே குனிஞ்சனா நிமிர்றது அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கஷ்டமா, இன்னும் தலையில இன்னும் பாரமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகேம்மா, இது நான் வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு இது இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடிதான் இந்த மாதிரி இருந்தது. ஓகே, இது நான் காமிச்சேன், இது நார்மல் கோல்டு இருக்கும்னு நினைச்சு மெடிசன் எல்லாம் எடுத்துக்கிட்டேன், பட் அது எனக்கு சரியாகல. சரி, திருப்பி வேற டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது தான் சொன்னாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி சைனஸ் இருக்கு அப்படின்னா. இப்போ மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன் மேடம், எனக்கு அதுல வந்து திருப்பி அதே மாதிரி அந்த ஜலதோஷம் குடிக்கிறது, திம்பல் அந்த மாதிரி ஜாஸ்தி இருக்கு. ஓகேமா, ஜுரம் வருமா உங்களுக்கு அந்த டைம்ல? அந்த டைம்ல என்ன கிடையாது மேடம், வர்றது அவ்வளவா ஜுரம்லாம் வராது, எனக்கு ஒரு வருஷத்துல ஒரு நாள் அப்படின்ற மாதிரி. ஓகேமா, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியா இருக்கிறதுனால இந்த பிரச்சனை உங்களுக்கு வருது. நீங்க வந்து தொடர்ந்து வந்து நான் ஒரு மூலிகை சாறு சொல்றேன், அது தொடர்ந்து வந்து 15 நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா சரியாயிடும். ஆடாதோட இலைச்சாறு உங்களுக்கு கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும் அந்த மூலிகை. ஆடாதோட இலைச்சாறு வந்து ஒரு 10 ml எடுத்துக்கோங்க, வெற்றிலை சாறு வந்து 5 ml எடுத்துக்கோங்க, தும்பை இலைச்சாறும் 5 ml, இது கூட அருகம்புல் கஷாயம், இது எல்லாமே வந்து உங்களுக்கு லைட்டாக ஹீட் பண்ணிக்கணும். இது கூட வந்து ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் மிளகுத்தூள் ஆட் பண்ணி தொடர்ந்து 15 நாட்கள் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துக்கிட்டே வாங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்து வேது பிடிக்கணும், அதாவது ஸ்ட்ரீம் இன்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து உங்களுக்கு மூலிகை தைலம் கிடைச்சாலும் சரி, இல்லை மூலிகை இலைகள் கிடைச்சாலும் சரி, இல்லைனா பிளெயின் வாட்டர்லேயே நீங்கள் ஆவி பிடிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த தலையில் இருக்கக்கூடிய எல்லா தொந்தரவுகளும் சரியாயிடும். இது கூட வந்து விராலி மஞ்சள் வந்து விளக்கில் சுட்டுட்டு அந்த புகையை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்தீங்க எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மூக்கு வழியாகவே அந்த நீர்கள் எல்லாமே வடிய ஆரம்பிச்சிடும். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா, கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் கொஞ்சமாக தான் உங்களுக்கு ரெக்கவரி ஆயிருக்கு, திரும்ப திரும்ப இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குன்னா பெங்களூரில் ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய் பாருங்கள். 21 மூலிகை கொண்ட ஒரு டானிக்ஸ் மட்டும் கொடுப்போம், 1 month எடுக்கும்பொழுதே உங்களுக்கு நல்லா ரெக்கவரி ஆகிடுவீங்க. தொடர்ந்து 3 மாத காலம் நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நோய் வராமல் பார்த்துக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னங்கறது கூப்பிடுறீங்க? என் பேர் உஷா மேடம். எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? தூத்துக்குடி மாவட்டம் மேடம். ஓகேமா, இப்ப யாருக்காக உஷா கேட்டு தெரிஞ்சு கூப்பிடுறீங்க? என் பொண்ணுக்காக கேக்கணும் மேடம். அவங்க வயசு 19 மேடம். பேசலாமா? வணக்கம் உஷா, சொல்லுங்கம்மா. மேடம், என் பொண்ணுக்கு 19 வயசு ஆகுது. சரிங்கம்மா. அடிக்கடி சளி பிடிச்சது மேடம், காலையில எந்திரிச்சா விடாம தும்மலா வந்துட்டே இருக்குது. சரி, ரெண்டாவது வீட்டில் கொஞ்சம் வேலை டஸ்ட் பார்த்தா அலர்ஜி மாணிக்கு வந்துருது மேடம், டஸ்ட் அலர்ஜி வந்துருது. சரிங்கம்மா. செரிமான பிரச்சனை வேற இருக்கு மேடம் அவளுக்கு, மோஷன் வந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் போறா மேடம். ஓகேம்மா, என்ன மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கிறாங்க? என்ன மேடம், ஸ்வீட்ஸு பேக்கடு ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடுவாங்களா? சாக்லேட்லாம் சாப்பிடுவா மேடம், ஸ்வீட் அவ்வளோ எடுத்துக்க மாட்டா, சாக்லேட்லாம் சாப்பிடுவா மேடம், இந்த ஃபைவ் ஸ்டாரு கேட்பரிஸு இது மாதிரி சாப்பிடுவா மேடம். ஓகேம்மா, இந்த கேக்ல வந்து வெறும் க்ரீம் ஐட்டமானா மேடம் சாப்பிடுறது. ஓகேம்மா, இதுதான் மெயின் காரணம். இதை வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்க, குழந்தைக்கெல்லாம் வாங்கி கொடுக்காம இருந்தீங்கனாலே இந்த ப்ராப்ளம் வந்து தானாக சரியாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த க்ரீம்லாம் என்னாகும் அப்படின்னா வயிற்றில் போயிட்டு செரிமானத்தை வந்து மந்தப்படுத்தி உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படுத்தும், பசி வந்து உங்களுக்கு அடுத்த வேலை நார்மலாக இருக்காது. அதனால இந்த இதெல்லாம் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். பேக்கடு வந்து எந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பேக்கில் வருதோ அது எல்லாமே கட் பண்ணணும். வீட்லயே நீங்க வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுங்களா, மெயினா வந்து இப்ப ஸ்வீட்லாம் எடுத்துக்கிறாங்கன்னா பனவெல்லாம் ஆட் பண்ணி நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. மோஸ்டா வந்து இந்த பிஸ்கெட்ஸ் வந்து ரொம்ப ரேரா எடுக்கிறாங்க அப்படின்னா கிரீம் இல்லாம நார்மல் பிளெயின் பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கிட்டோம், ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிறது வேண்டாம். மோஸ்டா வந்து இந்த வெள்ளை சர்க்கரை வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மலச்சிக்கலை வந்து கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னாலே இந்த ப்ராப்ளம் சரியாயிடும், சளியும் தொந்தரவுங்களும் தானாவே படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். நாட்டு மருந்து கடையில் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது மூணுமே வந்து உங்களுக்கு சம அளவு எடுத்துக்கோங்க. கடுக்காய் வந்து நீங்கள் தோல் மட்டும் எடுத்துக்கணும், உள்ளே இருக்கிற அந்த பருப்பை நீக்கிடணும். மூன்றுமே வந்து சம அளவு நல்லா பொடி பண்ணி சலிச்சிட்டு ஒரு தேக்கரண்டி அளவு நைட்டு சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து வெந்நீரில் கொடுங்க. அடுத்த நாள் காலையிலையும் வந்து ஒரு 100 ml வந்து வெதுவெதுப்பான ஒரு வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து நடக்க சொன்னீங்கன்னா அந்த குடல் வந்து நல்லா அசைய ஆரம்பித்து எல்லா கழிவுகளும் வந்து வெளியேறிடும்.
இது வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு காயக்கல்ப மூலிகை அப்படின்னு கூட சொல்லுவோம். இது வந்து உடம்பை வந்து உடலை வந்து அப்படியே கல் மாதிரி வச்சுக்கும், எந்த வந்து ஒரு பிரச்சனைகளும் ஏற்படுத்தாமல் இது ஒரு காயக்கல்ப மூலிகை. இது கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ப்ளஸ் வந்து ஃபுட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும். இப்போ சைனசைட்டிஸ் இருக்கவங்களுக்கு மெயினாக, ப்ளஸ் இந்த டஸ்ட் அலர்ஜிக்கு என்ன பண்ணணும்னா வீடு ஃபஸ்ட்டு க்ளீனாக வச்சுக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அவங்க படுக்கக்கூடிய வந்து அந்த பெட்ஷீட்ஸு, பில்லோ கவர் இது எல்லாமே மாற்றணும். டஸ்ட் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து திருநீற்று பச்சிலைன்னு ஒரு மூலிகை இருக்குது, அது வந்து ஒரு கைப்பிடி அளவு கஷாயம் மாதிரி 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளராக சுருக்கி வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் கொடுத்துக்கிட்டே வாங்குமா, இந்த டஸ்ட் அலர்ஜி எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாயிடும். தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் அம்மா, சொல்லுங்க. வந்து இதுல திருச்சியில வந்து கேஎன்சி போனோம். சரி, அங்கேயும் ஒன்னும் டெஸ்ட் எடுத்துட்டு அதெல்லாம் ஒன்னும் பயப்படுத்துக்கலன்னு சொல்லிட்டாங்க மேம். சரிங்கம்மா, என்ன பிரச்சனை அவருக்கு, ஹார்ட்ல என்ன ப்ராப்ளம்? ஆமா, ஹார்ட்ல மேம் இந்த சிகரெட் சாப்பிட்டாங்க மேம். என்னம்மா, எனக்கு புரியல. சிகரெட்டுங்க சார் மேம், சிகரெட் அடிக்கிறாங்கல்ல மேம். ஓகே ஓகே, ஆ சரிம்மா சொல்லுங்க. என்ன தொந்தரவு சொல்லுங்க? வணக்கம் சார், சொல்லுங்க. உங்களுக்கு உடம்புல என்ன தொந்தரவு பண்ணது சொல்லுங்க? மூச்சு கொஞ்சம் வேகமா நடக்க முடியல. ஓகே, வேகமா நடக்க முடியல. வந்து வெளியில 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 போறோம்னா ஒரு வெயில் நேரம் நடக்க முடியாது. ஓகே, இப்போ நீங்க வந்து இந்த புகை பிடிக்கிற பழக்கத்தை வந்து விட்டுட்டீங்களா? விட்டதுக்கு அப்புறம் தான் மேடம் இந்த மாதிரி வந்தது, ஒரு வருஷம் ஆச்சு விட்டு. ஓகே சார், அதனால இப்படி கிடையாது சரிங்களா? நீங்க வந்து ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ நீங்க இருதயத்துக்கு எடுக்கக்கூடிய மாத்திரைகள் எல்லாமே கரெக்டா எடுத்துக்கிறீங்களா? ஓகே, உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கா? எதுவும் இல்ல, மூச்சு மட்டும் உங்களுக்கு வாங்குது. நாடி பரிசோதனை செய்து எந்த நாடி வந்து அதிகமா இருக்கு, வாதம் பித்த கபம் இது மூணுத்துல வந்து என்ன குற்றம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு பரிசோதனை செய்து மருத்துவர்கள் வந்து உங்களுக்குரிய மருந்துகள் எடுக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு மாத காலத்தில் இந்த பிரச்சனைகள் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் திருச்சியில் இருக்க ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளரும் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேம், குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேம், என் பேர் ஆயிஷா. எங்கேருந்து பேசுகிறோம்? ஓகே ஃபைன் ஆயிஷா, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்கள் அம்மாக்காக கேட்குறேங்க மேம். அம்மாவோட வயசு என்னம்மா? என்னமா? அம்மா வந்து ரொம்ப வெயிட்லாம் லிஃப்ட் பண்ணுவாங்களா, வெயிட் அதிகமா தூக்கி இருக்காங்களா இதுக்கு முன்னாடி? குறை எடுத்தா தோண்டி எடுத்தா வலிக்கும், குமிஞ்சா வலிக்குது, ஒரு சவுண்ட் வருது மேம்.
ஓகேமா. இப்போ வந்து வயிற்று பகுதியில் பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஏதாவது வீக்கம் தெரியுதுங்களா? மேம் அப்படி தெரியல, பட் என்ன அப்டமன்ல லைட்டா வந்துட்டு பஃப்பான மாதிரி ஏதாவது வீங்கின மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து யாருக்கெல்லாம் வந்து வெயிட் ரொம்ப அதிகமா லிஃப்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த குடல் இறக்கம் பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ இதுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா வர்ம சிகிச்சையிலே வந்து குணப்படுத்திடலாம். ஸோ வந்து ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வர்ம சிகிச்சை மேற்கொள்ளும் போது அந்த குடல் வந்து இறக்கத்தை வந்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷர் கொடுத்து நார்மல் பண்ணி விடுவாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஆர்ச்சர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கள். ஒரு 6 மாத காலம் வரை வர்ம சிகிச்சை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அம்மா அழைச்சிட்டு நேரில் வந்து பாருங்கம்மா. ஓகே, தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி டெங்கு ஃபீவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். டெங்கு மட்டும் இல்லாமல் எல்லா வகையான வைரல் ஃபீவருமே இப்போ இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு ரொம்ப அனிமிக் ஆகிறதும் உண்டு. ஒரு சிலர் வந்துட்டு ஃபீவர் வந்துட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு நான் ரொம்ப ஃபேட் ஆகிட்டேன்னு கூட சொல்கிறவங்க இருக்காங்க. நிறைய பாடி சேஞ்சஸ் வருது. இல்லை குறிப்பிட்டு எந்த விஷயங்கள் வந்துட்டு நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது இருக்குது மேம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம பசி வந்து ஒழுங்காக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இது என்ன அவாய்ட் பண்ணணும்னா நம்மளோட டைஜஷனை வந்து அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். பசின்றதே ஒன்றும் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைல்டாக வந்து ஹெட்ஏக் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பசி வந்து இல்லாமல் போகும். பசிக்கல அப்படின்னு சொன்னால் ஒரு மாதிரி ஒரு ஹெவினஸ்ஸாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு என்ன அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா மோஷன் வந்து ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ப்ளஸ் மோஷனோட கலர் வந்து பார்க்கணும். இப்போ மோஷன் வந்து இப்போ ஃப்ரெஷ் பிளட்டாக போகுது அப்படின்னா அது வந்து அப்போவே வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். இல்லை அதுவே வந்து கலர் சேஞ்ச் ஆகி பிளாக்காக வந்து மாறும். பிளாக்காக மாறிட்டு இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து இம்மிடியட்டாக வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலுமே பசிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். ஒரு வேளை ஃபீவர் வந்து வர ஆரம்பிச்சுது அப்படின்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம். இல்லை பசியே இல்லை அப்படின்னு சொன்னால் பட்டினியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3-4 லிட்டர்ஸ் ஃப்ளூயிட்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப தலை சுத்தில் இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் வந்து வெல்லம், அதில் ஒரு சிட்டிகை வந்து கல் உப்பு மட்டும் போட்டு அந்த நீரை மட்டும் எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா நமக்கு டீஹைட்ரேட் ஆகாமல் நம்ம பாடியோட ஃப்ளூயிட் லெவலும் வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகும். ப்ளஸ் இந்த கஷாயங்கள் எல்லாமே வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இன்பிட்வீன் ஒரு 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் கூட அப்படியே நார்மலாக எடுத்துக்கிட்டே வரலாம். ஓகே மேம், நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்கிருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ மேடம், சொல்லுங்கம்மா, நீங்க இணைப்பில் இருக்கீங்க, எங்கிருந்துமா கூப்பிடுறீங்க? திருவாரூர் மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அம்மா காக்க மேடம். ஓகே, அவங்க வயசு 38 இருக்கும் மேடம், 38-40. ஓகேம்மா, வணக்கம்மா, சொல்லுங்க மேடம். சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு சுகர் மேடம், கொஞ்ச நாள் வெயிட் அதிகமாக இருந்தாங்க, கொஞ்சம் குண்டாக இருந்தாங்க மேடம். சரிங்கம்மா. இப்போ ரொம்ப இளைச்சிட்டாங்க. ஓகே, இன்சுலின் எடுத்துக்கிறாங்களா? இல்லை மேடம், ஒரு 2 மாசமா எடுக்கல மேடம். ஓகே, அதுக்கு முன்னாடி எடுத்துட்டு இருந்தாங்க? ஆமா மேடம், அதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாங்க மேடம். சரிம்மா, இப்போ என்ன தொந்தரவு இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க. இப்போ பார்த்தா ரொம்ப தலை சுத்துதுன்றாங்க. ஓகே, அப்புறம் கேரா இதுன்றாங்க. அந்த டைம் வரும்போது உடம்புல அப்படியே வேர்வை மாதிரி ஊத்துது மேடம். ஓகேம்மா, இப்போ வந்து நீங்களா வந்து செல்ஃப் ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணக்கூடாது. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க இல்லைனா ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மருத்துவரோட ஆலோசனையோட தான் நீங்கள் செய்யணும். இப்போ வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதை நீங்களா வந்து ஸ்டாப் பண்ணது ரொம்ப தவறான விஷயம். இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா பிளட் சுகரோட லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதனால் வந்து நிறைய உடம்புகளை நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும். மயக்கமும் அவங்களுக்கு டக்குன்னு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் இமீடியட்டாக வந்து சர்க்கரை நோய்க்குரிய மருத்துவம் வந்து மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக என்ன சர்க்கரை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் மட்டும் பண்ணணும்.
சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி அதுக்கப்புறம் ஹெச்பிஏஒன்சின்னு ஒரு டெஸ்ட்டு, இது மூணுமே வந்து நீங்கள் டெஸ்ட் எடுத்துகிட்டு ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கள். சர்க்கரை வியாதிக்கு நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய இன்சுலின் வந்து எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கீங்க, எந்த மாதத்தில் நிப்பாட்டினீங்க, நம்மளோட மருந்துகள் எந்த அளவுக்கு கொடுக்கணுங்கிறத நாடி பரிசோதனை செய்து பார்த்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது 15 நாளுக்கு அப்புறம் திரும்ப ரத்த பரிசோதனை செய்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்லா வந்து சர்க்கரையுடைய அளவு குறைஞ்சிருக்கும். தொடர்ந்து மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சுகர்லேருந்து வெளியில் வந்துடலாம். மறுபடியும் உங்களுக்கு சுகர் வராமல் உணவு முறையில் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், இதை ஃபாலோ பண்ணாலே போதுமா. ஸோ ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கள். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? தலைவலி சளி பிரச்சனை சின்ன வயசுல இருந்தே சளி இருந்துட்டு இருக்கு மேடம் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா அந்த தலைவலி வந்து தலை குளிச்ச உடனே வந்துருது மேடம். அது சளி தலைவலி. ஓகே, நீங்க வாரத்துல எத்தனை முறை தலை குளிப்பீங்க? வாரத்துல ஒரு நாள் குளிப்பேன், இல்ல அந்த மற்ற டைம்னா ஒரு 3 நாள் இப்படி குளிப்போம் மேடம். ஓகேமா. சோ தலைய குளிச்சதுக்கு அப்புறம் தலைய தோட்டுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு அடுத்து வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணனும், சரிங்களா? இதுக்கு வந்து நீங்க இஞ்சி இருக்கு இல்லையா, இஞ்சி வந்து தோல் நீக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சுத்தமான தேன், மலை தேனா இருந்தா ரொம்ப பெஸ்டா இருக்கும். அதில் வந்து கண்ணாடி பாத்திரத்தில் வந்து அந்த இஞ்சி மூழ்கிற அளவுக்கு தேன் ஊற்றிட்டு வெயிலில் வந்து வச்சு வச்சு எடுங்க. அந்த இஞ்சியோட மருத்துவ குணம் ப்ளஸ் அந்த தேன் இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு 48 நாளில் வந்து ஒரு அருமையான மருந்து கிடைக்கும். இது வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தேக்கரண்டி அந்த இஞ்சியோடு எடுத்து நீங்கள் உமிழ்நீரோட நல்லா மென்று முழுங்கும் பொழுது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே வருமா. இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சரியாகும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் மண்டேயும் வேறு டாக்டரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தன் இஸ் கிரிட்டிகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.